தமிழ்நாட்டில் 14,86,000 குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் இல்லை என கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், குடும்ப அட்டைதாரர்கள் பலருக்கு வங்கிக் கணக்குகள் இருந்தும் ஆதார் இணைக்கப்படாததால் வங்கிக் கணக்கு இல்லை என தரவுகள் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே கூட்டுறவு சங்க பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று வங்கி விவரங்களை பெற்று பதிவு செய்யவும், வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு தொடங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பட்டியலின மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த புகாரில் தலைமை ஆசிரியை மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலக்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பட்டியலின மாணவர்களை தினமும் பள்ளி கழிவறைகளை தலைமை ஆசிரியை கீதாராணி சுத்தம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினரும் கல்வித்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து தலைமை ஆசிரியை கீதா, இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ராணி மீது 4 பிரிவுகளில் பெருந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு முருகப்பா குழுமத்தின் டிஐ சைக்கிள் நிறுவனம் 50 சைக்கிள்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவஸ்தானத்தின் பயன்பாட்டிற்காக இவை நன்கொடையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ள இவை திருப்பதியில் ஆதரவற்றோர் சரணாலயத்தில் கல்வி பயின்று வரும் குழந்தைகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க பயன்படுத்தப்படும் என அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. மற்ற சைக்கிள்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் தேவையான இடங்களில் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள வாரிசு தமிழ்நாட்டில் 14,86,000 குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் இல்லை என கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், குடும்ப அட்டைதாரர்கள் பலருக்கு வங்கிக் கணக்குகள் இருந்தும் ஆதார் இணைக்கப்படாததால் வங்கிக் கணக்கு இல்லை என தரவுகள் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே கூட்டுறவு சங்க பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று வங்கி விவரங்களை பெற்று பதிவு செய்யவும், வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு தொடங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பட்டியலின மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த புகாரில் தலைமை ஆசிரியை மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலக்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பட்டியலின மாணவர்களை தினமும் பள்ளி கழிவறைகளை தலைமை ஆசிரியை கீதாராணி சுத்தம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினரும் கல்வித்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து தலைமை ஆசிரியை கீதாராணி மீது 4 பிரிவுகளில் பெருந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு முருகப்பா குழுமத்தின் டிஐ சைக்கிள் நிறுவனம் 50 சைக்கிள்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவஸ்தானத்தின் பயன்பாட்டிற்காக இவை நன்கொடையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டுள்ள இவை திருப்பதியில் ஆதரவற்றோர் சரணாலயத்தில் கல்வி பயின்று வரும் குழந்தைகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க பயன்படுத்தப்படும் என அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. மற்ற சைக்கிள்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் தேவையான இடங்களில் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள வாரிசு